전한다. பாத்தீங்கன்னா தான் புரியும். நேற்று நிறைய விஷயம் பேசியிருக்கு, நேற்று பார்த்து வந்திருந்தா தான் இன்றைக்கே புரியும். சரி ரைட். இப்போ சன்லைட்டு 1 ஹவரில் எவ்வளோ டிகிரி கிராஸ் பண்ணும்? 15 டிகிரி. அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கானுங்க. ஆ, 24 மணி நேரத்தில் 60, 24 60 நிமிஷம். ஸோ 24 மணி நேரத்தில் 1440 நிமிஷம் இருக்குது, ஆ மினிட் இருக்குது. 360 டிகிரி, 360 திருக்குக்கோடு இருக்கா? அப்போது டிவைட் பண்ணோம்னாக்கா 1 டிகிரி கடக்கிறதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்குது. 1440 நிமிஷம். நம்ம என்ன பண்ணோம், அப்படியே டேரெக்டாக போட்டோம் ஹவரில். ஹவரில் போட்டோம்னா 1 ஹவரில் 15 டிகிரி. 1 நிமிஷத்தில் சரி, 1 டிகிரி கடக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்னு பார்த்தோம்னா 4 நிமிஷம். எல்லாம் ஒன்று தான், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. லோக்கல் டைம், லோக்கல் டைம்னா என்ன சார்? இப்போ சூரிய ஒளி, சூரிய ஒளி நம்ம இப்போ சேலம்னா சேலத்தில் என்ன டைமுக்கு வருது அதை வச்சு நம்ம டைம் கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் லோக்கல் டைம், சரியா? அதை வச்சு கால்குலேட் பண்ணது லோக்கல் டைம். பட்டு நம்மளை மாதிரி நாடுகளுக்கு லோக்கல் டைம் கொஞ்சம் சிக்கல். என்ன சார் லோக்கல் டைம் சிக்கல் அப்படின்னா, இப்போ இந்தியா அருணாச்சல் பிரதேசில் இங்கே ஸ்டார்ட் ஆகி குஜராத்தில் முடியும். மொத்தம் இதுக்குள்ளே எத்தனை கோடுகள் இருக்குன்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக 30 தீர்க்கக்கோடு இருக்கும். இப்போ அருணாச்சல் பிரதேசெலாம் ஃபஸ்ட்டு சூரியன் உதயமாகும், சரியா? இங்கே உதயமாகி குஜராத்தில் திரும்ப சூரியன் காலையில் உதயமாகணும்னா 2 மணி நேரம் கழிச்சு. இங்கே 6 மணினா குஜராத்தில் என்ன மணியாக இருக்கும்? 4 மணி விடிய காலையில், ஓகேவா? இங்கே காலைல 6 மணினா இங்கே 4 மணி. அப்போ சிக்கல் இருக்கு. நம்ம எல்லாம் இந்தியன் ரயில்வே கவர்மெண்ட்டு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம், ஒரே டைம் ஸ்டாண்ட் இது பண்ணோம். அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அதிக லாங்கிடியூடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டைம், இப்போ இந்தியாவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 82.5 டிகிரி ஈஸ்ட் கிழக்கு தீர்க்கம். கிழக்கு தானே, நம்ம கிழக்கு அரைக்கோளத்தில் தானே இருக்கோம். இது வந்து பூமியோ நம்ம இந்தியாவோட சென்டராக போகக்கூடிய தீர்க்கக்கோடு, 82 டிகிரி ஈஸ்ட். மிர்சாப்பூர் ஏதோ சொல்லுவாங்க, மிர்சாப்பூரா ஏதோ ஒன்று உத்தரப்பிரதேசில். அங்கே என்ன லோக்கல் டைமோ அது மற்ற நம்ம நாடு முழுவதுக்குமான ஸ்டாண்டர்ட் டைமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ சென்டராக இருக்கா? அப்போ இங்கே லோக்கல் டைம் 6 மணியாக இருக்கும், ஆனால் இங்கே 5 மணியாக இருக்கும், சரியா? இந்த வடகிழக்கு மாநிலங்களில் அங்கே ஆனால் இந்த 5 மணி தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் போட்டிங்கன்னாவே தெரியும், அதாவது க்ரீன், அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுவாங்க, இது பேர் தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஐஎஸ்டி ஈக்குவல் டு ஜிஎம்டி, ஜிஎம்னா க்ரீன் விச் மீன் டைம். இங்கே இந்த கோட்டில் என்ன டைமோ அதோட 1 மணி நேரத்தில் எத்தனை கோடு கிராஸ் ஆகும்? 15. அப்போ 82 15 டிவைட் பண்ணுங்க, எவ்வளோ வருது? 82 கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிடணும், ஆன்லைனில் பார்த்துருங்க. 82 15 டிவைட் பண்ணுங்கள், 5.5 மணி நேரம் வரும், எவ்வளோ வருது? 5.5 மணி நேரம் வருதா? ஆ, அதான் 5.5 மணி நேரம், 5:45லாம் கிடையாது, டிவைடன் தான். 5.46ஆ? 4.6 மீன் 8.46னு அர்த்தம், 5.46னு அர்த்தம். அப்படின்னா எவ்வளவு? 5.5 மணி நேரம், புரியுதா? ரைட். அப்போ இதை டிவைட் பண்ணிங்கனாக்கா 5.5 மணி நேரம் வரும். இப்போ க்ரீன்விச் மீன் டைமில் என்ன டைமோ அதோட 5.5 மணி நேரத்துக்கு கூட்டினீங்கனாக்கா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கிடைக்கும். அதான் ஐஎஸ்டி ஈக்குவல் டு ஜிஎம்டி ப்ளஸ் 5.5 ஹவர்ஸ், சரியா? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், இங்கே நமக்கு 7 மணி, இங்கிலாந்தில் என்ன டைம் இருக்கும்? அதான் க்ரீன்விச் மீன் டைம், அங்கே என்ன டைம் இருக்கும்?
இங்கே நமக்கு 7 மணி. 12ஆ? என்ன 12? ப்ளஸ் 5ஆ? இங்கே 7னாக்க அங்கே மைனஸ் பண்ணணும். இங்கே இருந்து வரா ப்ளஸ், இங்கே இருந்து மைனஸ். எவ்வளோ வரும் அப்போ? 1.5ஆ? 1.5 மணி. மதியம், மதியம் 1.5 மணி. எங்கே? இங்கிலாந்து. ஃப்ரெண்டுங்க இருந்தாங்கன்னா போட்டு பாருங்க, ஆ நெட்லேயே பார்ப்போம். ரெண்டரையா? 11:26 ஜிஎம்டி. 2.5 மணி நேரமா? 2.5 மணி. ஆ இப்போ 7:45 சரியாக தான் போச்சு. ஆ 7:45னா 5.5 மணி நேரத்தை மைனஸ் பண்ணுவா, 2.5 2.5. ரைட், ஜிஎம்டி கால்குலேட் பண்ணியாச்சா? அதாவது ஹையஸ்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னா என்ன?